வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி சூப்பரான ஒரு மட்டன் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடைக்கும். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கிறேன், 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் சூடாகட்டும். ஆயிலில் நமக்கு தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, ரம்ப இலை எடுத்துருக்குறேன். உங்கள்கிட்ட ரம்ப இலை இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் 1 நிமிஷம் பொரியட்டும். நீல வாக்கில் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நமக்கு சால்னாக்கு நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. நீல வாக்குலேயும் கொஞ்சம் நைஸாக பொடியாக இருக்கிற மாதிரி நறுக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குற அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்பையும் கிறிஸ்பி ஆகணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் போதும். இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போக வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் மட்டன் எடுத்துருக்கிறேன். சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இந்த மட்டனோட உருளைக்கிழங்கு சேர்த்து சால்னா செய்யும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிய வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிய வெந்துடுச்சு. மசாலாக்கள் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கறி மசாலாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மட்டன் குழம்பு மசாலாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. கொஞ்சமாக புதினா மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மட்டனும் உருளைக்கிழங்குமே சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. எண்ணெயில் வதக்கி விடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த மசாலாலாம் தீஞ்சு போகாமல் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் வர அளவுக்கு வதங்கட்டும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மசாலாவெல்லாம் நல்லா தண்ணியில் கரையிற மாதிரி நல்லா கரண்டி வச்சு கலந்து விடுங்க. ஒன்று போல் இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் 1 மூடி தேங்காய் திருவி எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன். நீங்கள் பொட்டுக்கடலை இல்லை வேண்டான்னா நீங்கள் பாதாம் பருப்பு இப்படி எது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி நம்ம குழம்புல சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு, எனக்கு வந்து என்னோடய குக்கருக்கு 3 விசில் விட்டேன், மட்டன் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் உங்களோட குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்களை கிடைக்கும். 3 விசில் விட்டு நல்ல குக்கர் அந்த விசில் சத்தம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்தேன். நல்லா அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக மட்டன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான மட்டன் சால்னா பரோட்டா, கோதுமை பரோட்டா, மைதா பரோட்டா எதுக்கு வேணாலும் சாப்பிட்றதுக்கு, நமக்கு ப்ரெட்டு கூட சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த சால்னா தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.